இன்னைக்கு இனிப்பு சோமாச்சு செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு ஒரு 200, பொட்டுக்கடலை ஒரு 100, 50 சீனி, 3 ஏலக்காய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பொட்டுக்கடலை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணுங்கள். அப்படி பிறுபிறுன்னு இருந்தால் கொஞ்சம் சளிப்பில் சளிச்சுக்கிடுங்க. சீனியும் ஏலக்காவும் மிக்சியில் திருப்பி போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிடுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதான் மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு சட்டியை எடுத்து அதில் நெய், லைட்டாக உப்பு, மைதா மாவு போட்டு நல்லா பிசையணும். கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிடுங்க. சப்பாத்திக்கு போடுற மாதிரி நல்லா பிசைங்க. ரொம்பவும் லூஸாகவும் பிசைஞ்சிடாங்க. கொஞ்சம் மீடியமாக சப்பாத்திக்கு எப்படி செய்வோமோ அதை மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிடுங்க. மாவை வந்து சப்பாத்தி மாதிரி நான் போட்டுட்டேன். இனிப்பு பூரணம் வந்து ஒரு ஸ்பூன், நான் சப்பாத்தி மாதிரி போட்டிருக்கறதில் ஒரு ஸ்பூன் வச்சு அது ஒட்ட மாட்டேங்கன்னா லேசாக தண்ணியை தொட்டுக்கிட்டு அதில் சுற்றி சூழ ஒட்டிடும். சுற்றி சூழ தண்ணியை தொட்டு வச்சிங்கன்னா ஒட்டிடும். நல்லா கையை விட்டு அமுக்கிடுங்க. இல்லை உங்கள்கிட்ட அந்த சோமாசி செய்யக்கூடிய கரண்டி இருந்தால் அது அரும்பரும்பாக பார்க்க நல்லாயிருக்கும். அதுலேயும் செய்யலாம். இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் சட்டியை காய வச்சு அடுப்பில் போட்டிருக்கேன். ரொம்பவும் தீ வேண்டாம், லைட்டாக தீ இருந்தால் போதும். கொஞ்சம் வெந்த முறவு, சிவக்க வெந்த முறவு திருப்பி மறுபுறம் திருப்பி போடவும். மறுபுறம் திருப்பி போட்டு சிவந்தவுடன் அதையும் எடுத்துட வேண்டும். இப்போ சோமாசி ரெடி ஆயிட்டு இதை செய்து பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்பவும்.